हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू विश्नरी डिजाइनर्स। இன்னைக்கு நம்ம தக்காளி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, 1 கப் பச்சரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு, சின்ன தக்காளியா இருக்கதனால நான் 4 தக்காளி எடுத்துர்க்கேன். மிளகாய் வத்தல் வந்து 6 ல இருந்து 7 மிளகாய் வத்தல், உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். உப்பு, கல் உப்பு தேவையான அளவு எடுத்துர்க்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசியும் துவரம் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1.5 டூ ஹவர்ஸ் வந்து சோக் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நல்லா அரிசியை வந்து களைஞ்சிட்டேன். நல்லா களைஞ்சிட்டு எதுவும் இல்லாமல் அரிசியும் துவரம் பருப்பையும் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு நம்ம வந்து தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியில் இந்த நடுப்பாட்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா வந்து எதாவது ஃபர்டிலைசர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தால் கூட அது வந்து இந்த நடு போர்ஷனில் தான் இருக்கும். அதனால் இந்த நடு போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு தக்காளியை வந்து 8 போர்ஷனாக போட்டிருக்கேன். ஏன்னா அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து 8 போர்ஷனாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த இதுவும் வந்து ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அரிசியும் பருப்பியும் போட்டுக்கிட்டோம்னா நல்லது. ஏன்னா தக்காளி வந்து நிறைய தண்ணி விடும், அதனால் வந்து அரிசி பருப்பை வந்து தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகா வத்தலையும் உப்பையும் போட்டு லைட்டாக வைப்பரில் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி பருப்பு தக்காளி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவை நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது கன்சிஸ்டன்சி பார்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுறேன். தோசையை இப்படி சுற்றி விடுங்க. நடுவில் விட்டு தடவுனா வராது, அதனால தான் இப்படி சுற்றி விட்டுருக்கோம். இப்போ இது மேலே தேவையான அளவு எண்ணெயை விட்டு வேணும்னா மூடி வச்சு குக் பண்ணலாம், இல்லைன்னா ஓப்பன்லேயே கூட பண்ணலாம். ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, 2 மினிட்ஸில் வெந்துடும். இப்போது ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட போகிறோம். ஸோ எல்லா பக்கமும் அப்படியே கிளறி விட்டுட்டு திருப்பினோன்னா நல்லா திரும்பிடும். Yes, red dosa is ready. So இந்த சைடும் இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ரெட் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெட் தோசை வித் ஒயிட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. தக்காளி தோசைங்கிறதுனால தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ இது டேஸ்ட் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஈஸி ப்ரிப்ரேஷன், குயிக்காக பண்ணிடலாம். சுட சுட சாப்பிட்டோன்னா நல்ல முருகலாக சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் இதில் தோசை வேணால் தனியாக கூட, இதுலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்குங்கிறதுனால பசங்களுக்கு வேணால் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் சுகர் வேணாலும் நீங்கள் ஒயிட் சுகர் வச்சு கூட கொடுக்கலாம். நம்ம வீட்டில் மேக்ஸிமம் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ அப்படி நம்ம மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய், டேக் கேர், கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.